நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும் மலைகள் நிறைந்த பகுதி, அங்கு போலி சாமியார்களும் அதிகம் உண்டு. அரசியல்வாதிகளுடைய பணத்தை அமைக்கி வைத்திருக்கக்கூடிய சாமியார்களும் பலர் உண்டு. அது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளே இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்கள், கருப்பு பணத்தை வெளிநாட்டில் பதுக்க முடியாதவர்கள் இங்கு திண்டுக்கல் பகுதியில் பல்வேறு இடங்களில் பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு பிரபலமான பழனி முருகன் கோவில் எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டிலே நாலாவது மாவட்டம், பெரிய மாவட்டம் என்கிற வகையில் பழனி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ அது பிரிந்து பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி மாவட்டமாக வரணும். அதே நேரத்தில் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்செந்தூருங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த சட்டமன்ற தொகுதியில் காந்திராஜன் என்ற ஒரு எம்எல்ஏ இருக்கார். அந்த எம்எல்ஏ ஒரு காப்பாளிய கவுண்டர், அவர் வந்து கவுண்டர் இனத்தை சார்ந்தவர் என்பதால் முழுக்க முழுக்க கவுண்டர் சாதி வெறியராக அவர் இருக்கிறாரா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதாவது ஒரு அரசு பணியோ அல்லது ஒரு கான்ட்ராக்டோ டெண்டரோ இருந்துச்சுன்னா கல்லர், மரவர், அகமுடையர், முத்திரையர், கோணார், கவுண்டர், வெள்ளாளர், என்ன முஸ்லீம், கிறிஸ்தவர் என்று கலந்து இருக்கிறது அல்லவா. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்து எல்லாருமே பொருளாதார அடிப்படையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைக்கணும் ஒரு அரசியல்வாதி. அவன்தான் சமத்துவமான அரசியல்வாதி. ஆனால் சமத்துவ நிலை அரசியலை கடந்து சாதி வெறியராக அவர் அந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கு. சாதி வெறின்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்காக வேண்டி வேலை பார்த்தா கவுண்டர் இனத்தவருக்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறார், பிற சமுதாயத்தை ஓரம் கட்டுகிறார் காந்திராஜன் எம்எல்ஏ என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் விபி பரமசிவம், அதிமுக 2021 வேட்பாளராக போட்டியிட்ட பரமசிவம், அவர் பரவாயில்ல, காந்திராஜன் எம்எல்ஏவுக்கு திமுக எம்எல்ஏவுக்கு அதிமுக பரமசிவம் எவ்வளவோ பரவாயில்ல, பரமசிவம் வெற்றி பெற்றிருக்கும் பட்சத்தில் அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பார், எல்லாருமே பொருளாதார அடிப்படையில் முன்னுக்கு வந்திருப்பாங்க. அந்த நிலைமையை காந்திராஜன் எம்எல்ஏ செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வேடச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நமக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது திமுக பணபலத்தால் வென்றது என்பதை தாண்டி குணபலத்தால் பரமசிவம் மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த நல்ல மனிதர், நல்ல ஒரு சமூக நல்லிணக்கம் கொண்டவர், அனைத்து சாதியையும் சமமாக மதிக்கக்கூடியவர், அனைவரையும் தோழனாக தன்னுடைய நண்பர்களாக நினைக்கக்கூடிய அருமையான ஒரு மனிதர் விபி பரமசிவம். இப்படியும் அதிமுகவில் ஒரு தோற்றுப்போன ஒருவர் இருக்கிறார். இருந்தாலும் பொருளாதார அடிப்படையிலேயோ மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய செல்வாக்கிலோ எந்த வகையிலையும் பரமசிவம் குறைச்சலான அவர் கிடையாது. அப்படிப்பட்டவரை 2021 நாங்கள் வெற்றி பெற வைக்காமல் காந்திராஜன் என்ற ஒரு சுயநலவாதியை நாங்கள் வெற்றி பெற வைத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். நான் சொல்லலை, அந்த பகுதியிலேருந்து பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம சொல்கிறோம். இப்போ காந்திராஜனுக்கு பரமசிவம் பரவாயில்லங்கிறாங்க. அப்போ காந்திராஜன் என்ன பண்ணணும், அனைத்து சமுதாயத்தினரையும் தோழமையாக மதித்து அங்கே இருக்கக்கூடிய பணிகளுக்கு எல்லாத்தையுமே அங்கே பணியில் அமர்த்தி கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலைகளை அவர் செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே அங்கே வந்து சேர்மன்லேருந்து, எரியோடு சேர்மன்லேருந்து, பல ஊராட்சி ஒன்றியங்கள் வேடச்செந்தூர் ஒன்றியத்திலேருந்து எல்லாமே வந்து அந்த கவுண்டர் இனத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் காந்திராஜனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அனைத்து சமுதாய மக்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காத வகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதியை சார்ந்தவருக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மிகவும் வேதனைக்குரியது என்று அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், இன்னும் சொல்லப்போனால் கவுண்டர் இனத்தை சார்ந்த நண்பர் தான் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, எங்கள் சமுதாயத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்த சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவனும் பொருளாதாரத்தில் முன்னேறுவானே. அப்போ சமூக நல்லிணக்கம், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி அவர்கள் சொல்லுகிறாரே, இந்த வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சாதியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே அவர் எம்எல்ஏ காந்திராஜன் அவர்கள் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சனாதனத்தை இவர்களால் எங்கே ஒழிக்க முடியுது. ஒரு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆ ராசாவை பொது தொகுதியில் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறுத்த முடியவில்லை. திருச்சியில் ஒரு பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஆதி திராவிடர் என்று அரசாங்கம் அறிவிக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது. அந்த பள்ளர் பறையரில் ஏன் திருச்சியில் ஒரு எம்பி தொகுதிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல, திருநாவுக்கரசுக்கே கொடுக்குறீங்க, வேறு முன்னாடி அன்பழனுக்கு கொடுத்தீங்க, ஏன் அந்த தேவேந்திரத்தில் ஒன்று கொடுங்க, பள்ளர் பறையரில் ஒன்று கொடுங்க, முஸ்லீமுக்கு கொடுங்க, இல்லைன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியான ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் சனாதனம் பற்றி பேசுகிறீங்க, சனாதனம் பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேடச்செந்தூரில் 2021 போட்டியிட்ட விபி பரமசிவனுடைய ஆதரவாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஓர வஞ்சனை அரசியல் செய்கிறது, காந்திராஜனுக்கு விபி பரமசிவம் எவ்வளவோ பரவாயில்ல அதிமுகவை சார்ந்தவர் என்று இந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்ற மனதில் அந்த அளவுக்கு ஒரு ஆதங்க தேவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ஆதங்கம் வெளிப்படுவதற்கான காரணம் என்ன,
பள்ளத்தை தூக்கி மேட்டில் போடணும், மேட்டை தூக்கி பள்ளத்தில் போடணும், சமமாகணும். சமூக நல்லிணக்கம், சமத்துவம். சமத்துவம், பெரியாறு, திராவிடம், பகுத்தறிவு பேசுகிற நீங்கள் என்ன இந்த தாலியறுப்பு கூட்டங்கள் அந்த திமுகவில் அந்த தீக கும்பலாம் இருக்குமா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளோ அட்டுழியம் அந்த வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடக்குது. இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாராலையும் முடியலை. ஆனால் பெரிய விஞ்ஞானமாக பேசுவாங்க. என்ன அதாவது, இந்து கோவிலுக்கு எதிராக எந்தெந்த விஷயத்துலலாம் அந்த நாத்திய கும்பல் ஈடுபடணுமோ அதிலெல்லாம் ஈடுபடும். ஆனால் அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதாள செம்புன்னு ஒரு முருகன் கோயிலை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கருங்காலி மாலையில் கொள்ளையடிக்கிறாங்க. அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை இந்த தீக்க நாத்திய கேடுகட்ட கும்பலுக்கு. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தளவுக்கு காந்திராஜன் ஒரு ஆளுமையாக சாதித்தனமாக ஒரு சாதியினருக்கு மட்டுமே இவர் முக்கியத்துவம் கொடுத்து கல்லர், மரவர், அகமுடையர், இன்னும் இருக்கக்கூடிய வெள்ளாளர், முத்திரையர், வன்னியர், அனைத்து சாதியினரையும் ஓரங்கட்டுகிற லெவலில் காந்திராஜன் எம்எல்ஏ வந்து செயல்பட்டு கொண்டுறார். இதனை தடுப்பதற்கு யாரால முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்கே உள்ள முத்திரையர்கள் பாவம் தானே, வெள்ளாளர் பாவம் தானே, கள்ளர் மரவர் ஆகமுடையர் இவங்கள்லாம் பாவம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு எவ்வளோ கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு சம்பாதிக்க வாய்ப்பு கொடுத்தா பொருளாதார அடிப்படையில் அவன் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருப்பானே. முத்திரையர் மற்ற சமுதாயம் எல்லாம் மூட்டை தூக்கிக்கிட்டே உடல் உழைப்பாகவே வேர்வை சிந்திக்கிட்டே காடம் பூரா இருக்குன்னா, அதாவது வேர்வை சிந்த ஒரு கிட்டத்தட்ட ரத்தமும் சிந்தக்கூடிய அளவுக்கு உழைப்பை கொடுத்து அவன் வாழ்வாதாரத்தை பெருக்க போராடுவதற்கு முன்பாக அவன் உணர்ந்ததற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், சமூக நல்லிணக்கம், சனாதனம் பேசுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சற்று நீங்கள் வேடச்சந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறத யார் மூலியமாவது கேட்டு இது உண்மை செய்தியா என்புங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. நான் சொல்லிட்டேங்கிறதுனால நீங்கள் சொல்ல வேண்டாம். எனக்கு கிடைத்த தகவல் காந்திராஜன் மீது பொறாமைப்பட்டு கூட சொல்லலாம். ஆனால் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மொட்டைக்கடை கடதாசி வந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்பாங்க. நமக்கு சொன்ன தகவலை நம்ம செய்தி வெளியிடுறோம். ஒரு சாதியினரை, ஒரு குறிப்பிட்ட சாதியினரை ஓரங்கட்டி அமுக்கி விட்டு தான் அரசியல் செய்து ஒரு சில சாதியை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா பிற சாதி ஓட்டு உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் காந்திராஜன் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? எப்படி வெற்றி பெறாமல் இருக்க எப்படி இது பண்ண முடியும்? கள்ளரோ, மரவரோ, அகமுடையரோ, வன்னியரோ, முத்திரையரோ, இஸ்லாமியரோ, கிறிஸ்தவரோ, பிற சாதி ஓட்டுக்களெல்லாம் எனக்கு எந்த ஓட்டும் தேவையில்லை, எனக்கு கவுண்டர் ஓட்டு மட்டும் போதும்னு காந்திராஜனால் சொல்ல முடியுமா? இதை நான் கேட்கல. அங்கே உள்ள பகுதி மக்கள் இந்த செய்தியை நீங்கள் போடுங்க தம்பி. காந்திராஜன் பிற சமுதாயத்தை ஓரங்கட்டுகிற லெவலில் அவர் சாதி சார்ந்து மட்டும் பண்ணிகிட்ருக்காரு, கவுண்டருக்கு மட்டுமே பண்ணிகிட்ருக்காரு. இந்த செய்தியை வெளியிடுங்க. சனாதனம் பேசுகிற உதயநிதி காதுகளுக்கு போய் ஏன்னா கடப்பாறை மாதிரி ஒரே இடையாக இடித்து இதை சொல்லக்கூடிய லெவலுக்கு ஏன்னா இந்த செய்திகள் கணீர்னு போய் அங்கே போய் கேட்கணும். கடுமையாக பேசுங்க. காந்திராஜனுக்கு விபி பரமசிவம் எவ்வளவோ பரவாயில்லைங்கிற செய்தியை நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க, நம்ம வெளியிட்டுட்டோம். சமத்து நிலையில் சனாதனம் பேசுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவமான ஒரு அரசியலை செய்ய காந்திராஜனுக்கு ஒரு உத்தரவு போட்டுங்க. பாரியா, மற்ற சாதிகாரனுக்கு முக்கியத்துவம் கொடு, என்ன கவுண்டருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறியா? நீ என்ன சாதி கட்சியில் இருக்கியா? நீ போய் சாதி கட்சியில் வேணா போய் கொங்கு கவுண்டர் கட்சியில் சேர்ந்துக்க. இது மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லி கட்டளையிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுக்கு அந்த உத்தரவு போடக்கூடிய தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேலையை செய்வார். உதயநிதி அவர்களும் அந்த தகுதியும் அந்த உத்தரவு போடக்கூடிய அதிகாரத்தில் அவங்க இருந்துச்சுன்னா உத்தரவு போடுவாங்க. இல்லை, காந்திராஜனை ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த முறை வேற வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் விபி பரமசிவம் வெற்றி பெறுவார் என்கிற ஒரு நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்குல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் வெளுத்து கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய 2 வருடத்தில் பிற சமுதாய மக்களும் பயனடையக்கூடிய வகையில் சமத்துவமான ஒரு அரசியலை செய்ய காந்திராஜனை கூப்பிட்டு டோஸ் விடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் பல்வேறு செய்திகளை, வேடச்சந்தூர் சம்பந்தப்பட்ட செய்திகளை காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.